இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்க லட்சுமி செராமிக்ஸில் டைல்ஸ் வாங்குது. சினிமா விகடன் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிலம்பரசன் டிஆருக்கு பிறந்த நாள். அதான் எஸ்டிஆர் தானே, இப்ப என்ன சிலம்பரசன் டிஆர் மாத்திட்டாரு. என்னப்பா சொல்ற? என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிலம்பரசன் பேர் வச்சிருந்தாருல்ல, ஆமா, அதுக்கப்புறம் வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன், அப்புறம் வந்து யங் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன், ஆமா, அதுக்கப்புறம் எந்த பட்டமும் எனக்கு தேவையில்லை, எஸ்டிஆர் அதுவே போதும், அதுதான் சிலம்பரசன் தேசிங்கு ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் பல படங்கள் யூஸ் பண்ணிட்டு இப்ப மாநாடுல வந்து சிலம்பரசன் டிஆர் நடிக்கும் மாநாடு தான் போடுறாங்களாம். சோ அதனால சிலம்பரசன் டிஆருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவருக்கு விஷ் பண்ணிட்டு ஷோக்குள்ள போயிடலாமா? எஸ், ஹாப்பி பர்த்டே எஸ்டிஆர். சிலம்பரசன் டிஆர், சிலம்பரசன் டிஆர். SK14 அதெல்லாம் தாண்டி எஸ்கே பல படங்கள் நடிச்சிட்டாலும் SK14 ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரவிக்குமார் படம் இருக்குல்ல, ஆமா, அதை வந்து இன்னுமே அவங்க SK14 அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த படத்தோட டைட்டில் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னா, அயலான். அயலான், எஸ், எதனால அயலான் அப்படின்னா, அயல் கிரகத்திலிருந்து, அதாவது அயல் நாட்டிலிருந்து, அயல் கிரகத்திலிருந்து வர்ற ஒருத்தவன், படத்தோட பேர் இனிமேல் SK14 சொல்ல தேவையில்ல, அயலான்னே சொல்லிக்கலாம். ஸோ வந்து இந்த படத்தை பற்றி வேற என்னென்ன அப்டேட்லாம் வருது, படம் வந்து என்னைக்கு ஷூட் முடியுது, என்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட்லாம் அடுத்த சொல்ல அப்டேட் பண்ணிடலாம். தலைவி, ஜெயலலிதாவுடைய பயோபிக்கு விஜய் டைரக்ட் பண்றாரு, கங்கனா ரணாவத் நடிக்கிறாங்க, அரவிந்த் சாமி எம்ஜிஆர் கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்றதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப பயங்கரமான டைம் எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கத்துக்கிறது, தமிழ் கத்துக்கிறது, அந்த மாதிரி வேலைகளில் கங்கனாவும் பிஸியாக இருந்தாங்க. அது போக ப்ராஸ்தெடிக் மேக்கப், அது மாதிரி தனியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. மும்பையில் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். இப்போ மும்பையில் அதுக்கான போர்ஷன்லாம் முடிச்சு சென்னையில் தான் அதுக்கான போர்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த அதர் போர்ஷன் அப்படின்னு சொல்லணும். இதில் இந்த கிளாசிக்கல் போர்ஷன், டான்ஸ் ஆடுற போர்ஷன்லாம் வந்து சென்னையில் இருக்கிறது தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த படம் வந்து பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவுமே வந்து ஜெயலலிதா வந்து சிஎம் ஆகிற வரைக்கும் தான் இந்த படத்துலையும் சொல்ல போகிறாங்க அப்படின்றதான். குயின் வெப் சீரிஸ் எந்த மாதிரி இருந்ததோ, எது வரைக்கும் இருந்ததோ, அதே மாதிரி தான் இந்த படம் இருக்க போது. அந்த மாதிரி தான். ஸோ சிஎம் ஆகி மக்களுக்கு நல்லது செய்கிற விஷயங்கள் அப்படி தான் போக இது பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்களோட இறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பதிவு பண்ணுறது இல்லை அப்படின்னு வந்து செகண்ட் பார்ட் எடுத்து அதை பதிவு பண்ணுவாங்களான்னு தெரியல. வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். அதுதான் சர்ச்சையான போர்ஷன். கரெக்ட். அதுக்கு போயிட வேண்டாம்னு தான் முடிவு பண்ணுறாங்க போல. ஸோ ஓகே ஓகே. இப்போ தலைவி படத்துக்கான பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஒரு மல்டிசரர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் சமுதர்கனி, தம்பி ராமையான்னு சொல்லி முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் பவாபா போயிட்டு இருக்க சமயத்தில் இன்னொரு அப்டேட் வேணும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தலைவி படத்தை எப்படி கங்கனா ரணாவத்தை வச்சு ஏஎல் விஜய் எடுத்து முடிக்க போறாரோ, அதே மாதிரி அடுத்து கண்ணகி இருக்காங்க இல்லையா, கண்ணகியோட கதையும் எடுக்க போறாரு ஏஎல் விஜய். அதுலேயும் கங்கனா நடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்கப்பா. இப்போ இதுவுமே வந்து ஒரு பயோபிக் தான், ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் தான். இதுலேருந்து அவர் வெளியே வர்றதுக்கு அப்பாடா வெளியே வந்துடும், ஒரு லைட்டாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணணும். நிச்சயமா. அதை திரும்பி கண்ணகி அப்படின்ற ஒரு ஹெவியான டாபிக் கையில் எடுக்கிறாரு. கரெக்ட். ஏன்னா இப்போ கங்கனா ரணாவத்தை பார்த்தோம் அப்படின்னா, ஜான்சியரனோட பயோபிக்லாம் மணிகர்ணிகா நடிச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு கபடி படம், அந்த கபடி படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு, பங்கா அப்படின்ற படம். இப்போ தலைவர் நடிச்சிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் கண்ணகி ப்ராஜெக்ட். ஏன்னா ஏற்கனவே ஏஎல் விஜய்க்கு ராஜமௌலி அவங்க அப்பா விஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. தலைவிலையும் அவர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸ்கிரிப்டில் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கண்ணகி படம் எடுக்க போகிறாங்க இல்லையா, அதுக்குமே வந்து விஜயும் விஜேந்திர பிரசாத்தும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் அந்த படத்துக்கான அப்டேட் எப்போ வருது. ஸோ அதுக்கு முன்னாடி தலைவியிலிருந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு ட்ரீட் வைக்கிறதுக்கு காத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது. எஸ். ஸோ பார்த்தோன்னே கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம தனுஷோட 43வது படம் D43. ஆமாம். ஸோ 43 வந்து கார்த்திக் நரேன் வந்து இயக்க போகிறாரு. இந்த படம் தனுஷ் நடிக்கிறாரு, ஜிவி வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண போகிறாரு. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க. படம் வந்து அக்டோபர் 2020 ரிலீஸ் ஆகும். அதாவது எப்படி வந்து போன வருஷம் அக்டோபரில் அசுன் ரிலீஸ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த வருஷம் அக்டோபருக்கு ஒரு படம் வரப்போகுதுன்றதை முன்னாடி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க.
சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனா படத்தை என்ன ஷூட்டிங் ஆரம்பிக்கல, ஆனா அது அதுக்குள்ளயுமே வந்து படம் என்னைக்கு ரிலீஸ் பண்ணணும்னு அந்த மந்த் எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ வந்து இதை பார்த்ததுல பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படின்னா இப்ப 40 வந்து சுருளி, அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, பயங்கர மே 1 ரிலீஸுக்கு பிளான் பண்றாங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 21 வந்து பட்டாசுல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. சோ மே 1 தேதி வந்து சுருளி படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து மார்ச் மாசமே பாலிவுட் படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல இப்ப சமீபத்துல, மார்ச் மாசம் 1 தேதி ஷூட்டிங் சொன்னாங்க. ஆமா, சோ அந்த படத்துல ஷூட்டிங் வேற இருக்கு. இப்போ வந்து கர்ணன் படத்துல பயங்கர பிஸியா ஷூட் போயிட்டு இருக்காரு, அதை முடிச்சு நேரம் அங்க போறாரு. சோ அந்த படத்தையும், அதாவது இப்ப அனௌன்ஸ் பண்ணிக்க கார்த்திக் நாயகன் படத்தையும் சைபர் டென்னிஸா நடத்தினா மட்டும்தான் அக்டோபர்ல அந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னாலுமே கர்ணன் தான் ஃபர்ஸ்ட் அவர் ஷூட்டிங் முடிக்கிறாரு. சோ இப்ப கர்ணன் எப்போ வரும்னு ஒரு டவுட் இருக்குல்ல. சோ கர்ணனும் இந்த மாசம், அதாவது இந்த வருஷம் வந்துருச்சுன்னா நிறைய படங்கள் வந்துடும் தனுஷுக்கு. சோ அவரோட பிளான் படி என்னென்ன படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா பட்டாசு, அது போக சுருளி, அது போக கார்த்திக் நாயகன் படம். பாலிவுட் படம், பாலிவுட் படம் வந்து இந்த வருஷம் வருமா என்னன்றது டவுட் தான். ஸோ அதே மாதிரி கர்ணன் படத்தையுமே அவர் வந்து அடுத்த வருஷம் போஸ்ட்போன் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ராம்குமார் செல்வராகவன் ரெண்டு பேர் இருக்காங்களப்பா, அதான் சொல்ல வரேன். 41 வந்து இப்போ கர்ணனா, 42 வந்து இப்போ அடுத்த மார்ச் 1 ஷூட்டிங் போக போற பாலிவுட் படம் தான் 42. 43 வந்து இப்போ கார்த்திக் நாராயண் படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதுதான். ஸோ 44 தான் நம்ம சன் பிக்சர்ஸ் ஆல்ரெடி கமிட் பண்ணி வச்சிருக்க படம், அந்த படத்தோட டேரக்டர் யாருங்கிறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ மித்தன ஜவஹரா இல்லை இவரே பண்றாராங்கிறத ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அது போக 45 தான் ராம்குமாரோட படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால ஏன்னா இப்ப ராம்குமார் வந்து இப்ப வந்து ஸ்கிரிப்ட்ல தான் பயங்கர பிஸியா இருக்காராம். ஃபேண்டசி படம்ன்றாங்க, ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய தேவைப்படும். ஆமா, அதனாலதான் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்காராம். தனுஷுமே என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்போ ஸ்கிரிப்ட் ஃபைனல் ஆயிருக்கும் அப்புறம் ஷூட்டிங் போயிடலாம், எந்த ஒரு அவசரமே இல்லை, நீங்க ஸ்கிரிப்டை வந்து பொறுமையாவே உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவளை எடுத்துட்டே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காராம். சோ அதுக்காக அவரு வந்து பயங்கரமான ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்காரு. ஏன்னா வந்து ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு படம் வருதுன்றது பயங்கர எதிர்பார்ப்பு இல்லைனால அவர் வந்து பயங்கரமா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதனால 45th படமா தான் அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வந்து இந்த வருஷத்துல வேற என்னென்ன படங்கள்லாம் தனுஷுக்கு வரப்போகுது, இப்ப கர்ணன் படத்துல அப்டேட் என்ன, அப்புறம் பாலிவுட் படத்துல அப்டேட் என்ன, சோ கார்த்திக் நேரன் படத்துக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, சோ அதுமே ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் நேரனுக்கு இந்த பிப்ரவரி 21 மாஃபியாவா ரிலீஸ் ஆகும். ஆமா, அது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹைப் கிரியேட் ஆயிரும். ஆமா, ஏன்னா வந்து 2nd படம் ரிலீஸ் ஆகாமையே ஒரு இயக்குநருக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்புனா அது கார்த்திக் நேரனுக்கு மட்டும்தான். சிம்பு கதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க, அப்புறம் அஜித் வேற மீட் பண்ணி வந்தாங்கன்னாங்க, விஜய்க்கு வேற கதை சொல்ற அந்த ஹிட் லிஸ்ட்ல அந்த புக் லிஸ்ட்ல இருக்காருன்றாங்க. இப்போ வந்து தனுஷோட படமே கமிட் பண்ணிட்டாரு 2nd படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே. வந்து பயங்கரமான ஒரு ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் அவர் இருக்காரு. ஸோ அவரோட மாஃபியா படம் எப்படி இருக்கு, ஸோ தனுஷோட பண்ண போற படத்துல என்ன பேர் வைக்கிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அசுரன் தெலுங்கு ரீமேக் வெங்கடேஷ் நடிக்கிறார் இல்லையா, நாராமா. ஸோ அந்த படத்துக்கான ஷூட்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெங்கடேஷ் தான் வந்து எங்கர் வெர்ஷன், நம்ம தமிழ் எப்படி தனுஷ் வந்து எங்கர் வெர்ஷன் ஓல்டர் வெர்ஷன் நடிச்சாரோ அதே மாதிரி அவரும் எங்கர் வெர்ஷன் ஓல்டர் வெர்ஷன் அவர் எதாவது நடிக்கிறாராம். அப்படி இந்த டீச்சர் கேட்டு பண்றாரா என்ன, இல்ல இல்ல அவர் பரிச்சை எழுதுறாரு, விசை பரிச்சை எழுதல. ஸோ வந்து வந்து ஏன் கேட்கிறேன் அப்படின்னா, தனுஷ் தான் ஃபர்ஸ்ட் டீச்சர் கேட்டு பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ வந்து வெற்றிமாறனே ஃபர்ஸ்ட் விகடன் கொடுத்த பேட்டியில இதுல வந்து ரெண்டு தனுஷ், அதாவது ரெண்டு அப்பாவும் நடிக்கிறார் பையனாவும் நடிக்கிறான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக ஸோ அது அந்த பிளானே இவங்க வெங்கடேஷ் பண்றாரா, ஏன்னா அவங்க வந்து டைம் இல்லைன்றனால தானே அந்த இதை கட் பண்ணிட்டாங்க. இவங்க பண்றாங்க என்னன்றது தான் கேட்டேன். இல்லை இல்ல, டிஜே கேரக்டர்ல யார் நடிக்கிறாங்கிறது அனௌன்ஸ் பண்ணல. பட் கென்னி கேரக்டர்ல கென்ன நடிக்கிறாரு, மஞ்சுவாரி நடிச்ச கேரக்டர்ல பிரியாமணி அப்படிலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப அம்மு அபிராமி நடிச்ச கேரக்டர்ல யார் நடிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வியா இருந்தது. ஸோ அந்த கேரக்டர்ல அமலாபால் நடிக்கிறாங்க அப்படின்றதான் தகவல். இப்போ அதில் வந்து ஸ்கூல் பொண்ணாக வரன்றனால அம்மா பேரமே கரெக்டாக இருந்தாங்க. ஓகே, இப்போ அமலாபால் ஸ்கூல் பொண்ணை நடிச்சு நடிக்க போகிறாங்களா இல்லை வேற ஏதாவது கதையை மாற்றுறாங்க, மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தனுஷோட ஃபிசிக் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவரே பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு சிவசாமி கேரக்டருக்கும் அந்த யங்கர் வெர்ஷனுக்கும் ஓல்டர் வெர்ஷனுக்கும். பட் வெங்கடேஷ் வந்து அதே மாதிரி ரொம்ப எங்காக காட்ட முடியுமா அப்படின்றதா கேட்டால் சந்தேகம் தான். அதனால் அந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணை ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக மாதிரி மாற்றுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஏஜராக காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அமலாபால் ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்காங்க. ஸோ அமலாபால் தான் அந்த கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்றது ஒரு செய்தி. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து எப்படி வந்து நம்ம தமிழ்ல அசுரன் படத்துக்கான அந்த லுக்கல வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சதுல வெங்கடேஷோட லுக்கும் அப்படியே இருந்தார் இல்லையா. சோ அதனால அதே மாதிரி லொகேஷனும் வேணும் அப்படின்றனால அசுரன் எங்க எடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு அந்த டீமும் வந்திருக்காங்க அப்படின்றதான் இப்ப சுவாரஸ்யமான தகவல். கோயில்பட்டிக்கு வந்திருக்காங்க, அவங்க ஸ்கிரிப்ட் மட்டும் ஃபாலோ பண்ணல, ஆமா லொகேஷனையும் ஃபாலோ பண்றாங்க, லொகேஷனையும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஏன்னா ப்ரொடியூசரும் தானும் தானே, சோ அவர் கொஞ்சம் கைட் பண்ணிருப்பார் இல்லையா. தானுவும் அங்க சுரேஷ் பாபு ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. சோ அதே இடத்துல தான் அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டில் அப்படின்றது ஒரு தகவல். ஸோ இப்போ அமலாபால் பற்றி சொல்லும்போது இன்னொரு அப்டேட். ஸோ இப்போ பயோபிக் தான் நிறைய பேர் பயோபிக் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது மாதிரி அமலாபால் வந்து ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸோட பயோபிக்கில் நடிக்கிறாங்க அப்படின்றதான் இப்போ வந்திருக்க தகவல். யார் அந்த ஆக்ட்ரஸ், பர்வீன் பாபி அப்படின்றதான் அந்த ஆக்ட்ரஸ். ஸோ அவங்க வந்து பாலிவுட்ல மோஸ்ட் கிளாமரஸ் ஆக்ட்ரஸாக ஒரு காலத்தில் மலம் வந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் தகவல். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் அதிக சம்பளம் வாங்கின நடிகை அவங்க தான் அப்படின்லாம் பேசப்பட்டிருக்கு. ஸோ அந்த நடிகையோட வாழ்க்கையில சில சர்ச்சைகள் இருந்திருக்கு, பெரிய பெரிய வெற்றிகள் இருந்திருக்கு, பெரிய பெரிய ஹீரோக்கள் அமிதாப் பச்சன்
மாதிரியான ஹீரோக்களுடைய வெற்றி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றதான் இந்த படம். அந்த படத்துக்கு பேர் என்ன, எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க, வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். தலைவர் 168 அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி வேற எந்த அப்டேட்டுமே வராம இருந்துச்சு. ஆமா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சன் பீசஸ் வந்து எப்பவுமே அவங்க படத்தை பத்தி இதை சொல்ல போறோம் அதை சொல்ல போறோம்னு சொல்லாமையே டக்குன்னு வந்து அதிரடியா ஒரு அப்டேட் போட்டுருவாங்க போட்டுருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. ஓகே, அதே மாதிரி அவங்க படத்தோட பேரை தான் சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நயன்தாரா அந்த படத்தை நடிக்கிறாங்கன்ற அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. உண்மையில ஏன்னா ஆல்ரெடி மூணு ஹீரோயின் இருக்காங்க, அதுல மீனா இருக்காங்க, குஷ்பு இருக்காங்க, கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க, இது போக லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வேற. சோ நார்மலா ஏதோ ஒரு ஹீரோயினா கூட பரவாயில்ல, லேடி சூப்பர் ஸ்டார்ன்றப்ப கண்டிப்பா அவங்களும் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தான் கொடுத்தாகணும். எவ்வளவு கேரக்டர் இந்த படத்துல இருப்பாங்க, வந்து ஹீரோயின்ஸோட முன்னாடியே சொல்லிருந்தோம் இந்த சிவாவும் ரஜினி இணைய போறாங்கன்ற ஒரு படம் சொல்லும் போது இந்த படத்து வந்து ஹீரோயினா வந்து நயன்தாரா பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா விசுவாசத்திலேயே சிவாவுக்கும் நயன்தாராக்கும் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால அடுத்த படத்துல நயன்தாரா நடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் தர்பார்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க ரஜினியோட. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகே, பட் அதுக்கப்புறம் மூணு ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் சரி வேற முடிவை மாத்திட்டாங்கன்னு பார்த்தா, ஸோ இப்போ பார்த்தா வேற ஒரு கேட்டருக்காக பேசிட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ அவங்களும் இந்த படத்தை கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னா இந்த படத்தில் வந்து அவங்க லாயராக நடிக்கிறாங்கண்ணா. லாயர் லாயர் ஷாப் ஓ தெலுங்கு படம் தெலுங்குல அதான் சொல்றேன், லாயரா நடிக்கிறாங்களா அந்த படத்துல. சோ வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தானே அந்த படத்துல, ஏன்னா வந்து சும்மா வந்து அவங்களை ஒரு கிளாமர் ஹீரோனா மட்டும் காமிச்சிட முடியாது இல்ல. சோ வந்து அவங்க பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க தமிழ் சினிமால அப்படின்றனால கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் தான் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் ஒரு புக் பண்ணிருக்காங்க. சோ வந்து குஷ்புக்கு ஆல்ரெடி நெகட்டிவ் ரோல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ மீனா தான் பேரு அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க, தங்கச்சி அப்படின்னாங்க. மேபி பிளாஷ்பேக்ல வந்து நயன்தாராவோட போர்ஷன் வருதா, இல்ல அதுல பேரா வராங்களா, இல்ல பிரசன்ட் லைஃப்லயே வந்து ஒரு லாயர் கேரக்டரா முக்கியமான படத்துக்கு முக்கியமான கேரக்டரா மட்டும் வராங்களான்றது தெரியல. சோ வந்து அடுத்தது அப்டேட்லாம் வருமா தெரிஞ்சிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தலாம். தலைவர் 168 படத்தோட பேர் என்ன, ஸோ அவங்க எப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தலாம். டங்கு கண் நீர் அண்டில் நெல்வேறித்தான் நம்பலாமா டங்கு எதிர் ஈரிக்கின்ற ஈடத்தின் எண்ணி அடைந்து தனியாய் நான் பண்ணல தும்பிக்கை அப்படின்னா செருப்பு பிஞ்சு போச்சுடா வீடியோ டே ரோலிங்கடா நான் அப்படியே சொல்லிட்டேன் ரோலிங் போட்டு அண்ணா அது எப்படி ஜெயிப்பது யாருன்னா என்ன அபிநயிட்ட நீ ரோலிங் போட்டு தான் வருவேன் எனக்கு தெரியும் என் குணம் இறுதியே கிடையாதது யுத்தம் போலாமா ஆ போகலாம் ஆல்ரெடி ஒரு படம் ரிலீஸ் பண்ணியாச்சு ஆமாம் ஓப்பன் பண்ணிட்டாரு ஆமாம் அது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாருண்ணே சரி எதுக்கு நமக்கு நான் வாய தர மாட்டேன் அப்போ நான் மௌனம் விடும்போது நீங்கள் வந்து கேப் விட்டீங்கன்னா அப்போ நம்மளும் பண்ண முடியும் நானும் இன்ஜினியர் தான்ப்பா எனக்கும் தெரியும் லக்ஷ்மி செராமிக்ஸுக்கு போனா எல்லா வேலையும் ஈஸியா ஒரே இடத்துல ஒழுங்கா முடிஞ்சிடும் இந்தியாவிலே மிகப்பெரிய டைல் ஷோரூம் லக்ஷ்மி செராமிக்ஸ்